திருவருகை காலம் முதல் வாரம் ஞாயிறு. முதல் வாசகம். நீர் வானங்களை பிளந்து இறங்கி வர மாட்டீரா? இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 63, இறை திருவசனங்கள் 16-17 மற்றும் அதிகாரம் 64, இறை திருவசனங்கள் 1-3-8. ஆண்டவரே, நீர்தாம் எங்கள் தந்தை. பண்டைய நாளிலிருந்து எம் மீட்பர் என்பதே உம் பெயராம். ஆண்டவரே, உம் வழிகளிலிருந்து எங்களை பிறள செய்வது ஏன்? உமக்கு அஞ்சி நடவாதவாறு எம் நெஞ்சங்களை கடினப்படுத்தியது ஏன்? உம் ஊழியர்களை முன்னிட்டும் உம் உரிமை சொத்தாகிய குளங்களை முன்னிட்டும் திரும்பி வாரும். நீர் வானங்களை பிளந்து இறங்கி வர மாட்டீரா? மலைகள் உம் திருமுன் நடுநடுங்குமே. நீர் இறங்கி வந்தீர், மலைகள் உம் முன்னே உருகி ஓடின. தம்மை நம்பியிருப்போருக்காக செயலாற்றும் கடவுள் உமையன்றி வேறு யார்? முற்காலம் முதல் இது பற்றி எவரும் கேள்வியுற்றதில்லை, செவியுற்றதும் இல்லை, கண்ணால் பார்த்ததும் இல்லை. மகிழ்ச்சியுடன் நேர்மையை கடைபிடிப்போருக்கும் உம்மையும் உம் வழிகளையும் நிறைவில் கொள்வோருக்கும் நீர் துணை செய்ய விரைகிறீர். இதோ நீர் சினமடைந்தீர், நாங்கள் பாவம் செய்தோம். நெடுங்காலமாய் பாவம் செய்திருக்க நாங்கள் மீட்கப்படுவது எங்கனம்? நாங்கள் அனைவரும் தீட்டுப்பட்டவரை போல் உள்ளோம். எங்கள் நேரிய செயல்கள் எல்லாம் அழுக்கடைந்த ஆடை போல் ஆயின. நாங்கள் யாவரும் இலை போல் கருகி போகின்றோம். எங்கள் தீச்செயல்கள் காற்றை போல் எங்களை அடித்து செல்கின்றன. உம் பெயரை போற்றுவோர் எவரும் இல்லை, உம்மை பற்றி கொள்ள முயல்பவர் எவரும் இல்லை. நீர் உம் முகத்தை எங்களுக்கு மறைத்துள்ளீர். எங்கள் தீச்செயல்களின் பிடியில் எங்களை அழிய விட்டீர். ஆயினும் ஆண்டவரே, நீரே எங்கள் தந்தை, நாங்கள் களிமண், நீர் எங்கள் குயவன், நாங்கள் அனைவரும் உம் கை வேலைப்பாடுகளே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். இஸ்ரேலின் ஆயரே செவிசாயும், கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும். உமது ஆற்றலை கிளந்தள செய்து எம்மை மீட்க வாரும் பல்லவி. கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். படைகளின் கடவுளே மீண்டும் வாரும், விண்ணுலகி நின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும் உமது வழக்கையை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும் பல்லவி. கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக, உமக்கென்றே நீர் உறுதி செய்த மானிட மைந்தரை காப்பதாக. நீனி நாங்கள் உம்மை விட்டு அகலமாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும், நாங்கள் உமது பெயரை தொழுவோம் பல்லவி. கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். இரண்டாம் வாசகம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என காத்திருக்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 3-9. சகோதரர் சகோதரிகளே, நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். கிறிஸ்து இயேசுவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இறையருளை முன்னிட்டு உங்களை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துகிறேன். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பெற்று சொல்வன்மையும் நிறையறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வரானீர்கள். மேலும் கிறிஸ்துவை பற்றிய சான்று உங்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு அருள் கொடை எதிலும் குறையே இல்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார். கடவுள் நம்பிக்கைக்குரியவர்.
தம் மகனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. திருப்பாடல் 85:7. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். விழிப்பாயிருங்கள். வீட்டு தலைவர் எப்போது வருவார் என உங்களுக்கு தெரியாது. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை திருவசனங்கள் 33-37. அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அந்நேரம் எப்போது வரும் என உங்களுக்கு தெரியாது. நெடும் பயணம் செல்ல இருக்கும் ஒருவர் தம் வீட்டை விட்டு வெளியேறும் போது தம் பணியாளர் ஒவ்வொருவரையும் அவரவர் பணிக்கு பொறுப்பாளராக்கி விழிப்பாயிருக்கும்படி வாயில் காவலருக்கு கட்டளையிடுவார். அதுபோலவே நீங்கள் விழிப்பாயிருங்கள், ஏனெனில் வீட்டு தலைவர் மாலையிலோ நள்ளிரவிலோ சேவல் கூவும் வேளையிலோ காலையிலோ எப்போது வருவார் என உங்களுக்கு தெரியாது. அவர் திடீரென வந்து நீங்கள் தூங்குவதை காணக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லுவதை எல்லாருக்குமே சொல்கிறேன், விழிப்பாயிருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.